ஆனால் சிவானே, உங்கள் சார்பாக நான் ஒரு கேள்வி வந்து கேட்டுக்கிட்டுமா? அதாவது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க சார்? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தான். ஐ திங்க் டீம் பேப்பரா நினைக்கிறேன். ஷாக் ஆகுறாங்க எல்லாரும். இல்லை, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக கேளு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை 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 சார், இல்லை இல்லை சார், ஃபைனல் கார்ட் சார், எக்ஸ்ட்ரீம் சாரி, ஃபைனல் கார்ட். ஹலோ, அது என்ன சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் பத்தி கேக்குறாங்க, அது என்ன வர்க், என்ன இது, என்ன படிக்கணும் அதுக்கு? தெலுங்கு படம் எடுத்தார் இல்லையா, அந்த படம் இன்டர்வியூ ஒரு நாள் சும்மா பாத்துட்டு இருக்கேன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. இவர்ல ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். இன்னொரு எதுக்கு இப்ப எம்பிஏ பத்தி பேசுற? இந்த மாதிரி ஒவ்வொரு இன்டர்வியூலயும் அந்தந்த சேனலோட டிஆர்பிக்காக அவர் வந்து வேற. நீங்க வந்து நினைக்க கூடாது, நிறைய பேர் வந்து, அதாவது இப்ப நியூஸ்ல எல்லாம் உள்ள பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருக்கும் இந்த வாலிபர் பல பெண்களிடம் வேறு வேறு வேலைகள் செய்வதாக கூறி திருமண மோசடி செய்தார். அது கிடையாது அவர். அவர் சாப்பிட வச்சு நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னாரோ அத வேலை என்னவோ இதெல்லாம் சின்ன வயசுல அவருக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு. இப்ப நான் கேக்குறேன் சார், ஒரு டம்ளர் அரிசிக்கு எவ்வளவு தண்ணி ஊத்துணும் சார் குக்கர்ல? ரைஸ்க்கு எவ்வளவு பாயில் பண்ண எவ்வளவு வாட்டர் ஊத்துணும்? அంటే அது நிறைய ரைஸ் இருக்கு, ஒயிட் ரைஸா, பிளாக் ரைஸா, சீரா இப்படி ரைஸ பத்தி சொல்லிங்க பாருங்க சார். இவங்கிட்ட ஒரு ரூபாய் நான் ஃபண்ட் ரைஸ் பண்ணியாலும் உங்களை எப்படியே செப்பாக்குறேன் சார். யாரோ யாரோ நீ யாரோ.